மாக்குளத்துல போடுறது ரொம்ப விசேஷம். இப்ப நான் வந்து மாக்குளத்துல போட்டு காஞ்சி லேட் ஆகுன்றதுனால நான் இதுல அப்படி போட்டு காமிக்கிறேன். இந்த மாவுல அரிசி மாவுல சிவபெருமானோட நெத்தியில இருந்து ஆறு பிழம்பா வந்தது. அது வந்து சரவண பொய்கையில விழுந்து அங்க வந்து கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் வளர்த்து அவளை வந்து பார்வதி தேவி அணைச்சு அதுதான் வந்து இந்த சரவணனா சுப்பிரமணியனா நமக்கு வந்த பெருமாள். இது சிவம் சிவன் வந்து வந்தனால இவருக்கும் முருகனுக்கும் வந்து மூணு கண்ணு அப்படின்னு சொல்லுவார். இதுல வந்து தமிழுக்கும் முருகனுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. இந்த பேர்லயே வந்து முருகு அப்படின்னு சொல்லுவாங்க. முருகுன்னா அழகு, இந்த மூவினம் கொண்ட முருகு அப்படின்னு சொல்லுவாங்க. மூருகு அப்படின்னா மெல்லினம் இடையினம் வல்லினம். மூ வந்து மெல்லினம், ரூ வந்து இடையினம், கு வந்து வல்லினம், மூவினம் கொண்ட முருகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கள் வந்து 12 இருக்கு. சோ ஒரு கை வந்து 12 கை, மெய்யெழுத்து வந்து 18, ஒரு முகத்துக்கு மூணு கண்ணு அப்படின்னால ஆறு முகனுக்கு 18 கண்ணு, அது வந்து மெய்யெழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த அக்கு அப்படிங்கிறது வந்து ஆயுத எழுத்து, அதான் வேலை குறிக்கிறது. ஆறு முகம் இருக்கிறதுனால ஆறு முகன். சரவண பொய்கையில உதிச்சனால வந்து சரவணன், கார்த்திகை பெண்கள் வளர்த்தனால கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லுவார். இந்த பேர்லாம் வந்து இந்த முருகனுடைய பேர்கள். இதெல்லாம் அது சம்பந்தப்பட்ட ஆறு இருக்கு பாருங்க கோலம். ஆமா, ச ர வ ந ப வ நடுவில் வந்து ஓம் எழுதணும். இது 2 மினிட்ஸ்ல போடலாம் அந்த கோலம். இந்த மாதிரி போடலாட்டா கூட நார்மல் ஸ்டார் போட்டு கூட இந்த மாதிரி ச ர வ ந பவன் எழுதிட்டு ஓம் நடுவில் போட்டுட்டு ஆறு விளக்கு வைக்கணும். வெறும் பாலை விட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு இப்ப இருக்கிறத நம்மளுக்கும் வேண்டிட்டு இப்ப உலக சேமத்துக்காகவும் வேண்டிட்டு இந்த கோலம் போடுங்க. செவ்வாக்காம செவ்வாக்காம அது போட்டா கூட ரொம்ப விசேஷம். நெய்வலுக்கு ஏத்த முடியல, ஆறு விளக்கு நெய் ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட ஒரு இதாவது விளக்கு நல்லெண்ணெய் விட்டு கூட விளக்கு ஏத்தலாம். பட் இன்னைக்கு வந்து நெய்வலுக்கு ஏத்துறது ரொம்ப விசேஷம். விசாக நட்சத்திரமா இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு வந்து ஞானோபதேசம் பண்ணனால வந்து சுப்பிரமணியன் வந்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க. குருவாய் வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி குரு அப்படின்னு சொல்றதுனால இந்த அதுவும் இன்னைக்கு வந்து வைகாசி விசாக 4ஆம் தேதி இன்னைக்கு ஜூன் வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை, அது ஒரு விசேஷம். இன்னைக்கு இங்கே வியாழக்கிழமையிலே வந்தனால இந்த குருவுக்கு வந்து நல்ல ஏதாவது சிம்பிளா ஏதாவது பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசம் என்ன ஸ்லோகம் திரும்ப சொல்லிட்டு மேல விளக்கேத்து வைக்கிறது ரொம்ப விசேஷம். சூப்பர், தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ.